நேபாளில் இருக்கிற கப்ரி பல்லாங்சோ டிஸ்ட்ரிக்ட்ல ஹொக்ஸின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த கிராமத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு, அதுதான் கிட்னி வில்லேஜ். எதனால அப்படி கூப்பிடுறாங்கன்னா, 2015 ஏப்ரல் நேபாளில் நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கத்தினால இந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் வீடுகளை இழந்தாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கிராமத்துக்கு நிறைய உடல் உறுப்புகளை வாங்குற புரோக்கர்ஸ் அங்க அடிக்கடி வந்து கிட்னியை வித்து அந்த காசுல வீடு வாங்கிக்கோங்க, கிட்னியும் கொஞ்ச நாள்ல திரும்பி வளர்ந்துரும்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி $1,300 அதாவது 94,000 ரூபாய்க்கு கிட்னியை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல 321 பேருக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு. அதாவது அங்க இருக்கிற 75 குடும்பங்கள்ல குடும்பத்துல ஒருத்தராச்சும் ஒரு கிட்னியோட இருக்கிறாங்க. பொதுவாகவே சில டீச்சர்ஸ் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர் கிளாஸ்ல செல்போன் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, இவங்களோட பேரு ஷீலா ஃபெட்ரிக். இவங்க அலாஸ்கா ஏர்லைன்ஸ்ல பிளைட் அட்டண்டரா வேலை பாக்குறாங்க. 2011 சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு இருந்த இவங்களோட பிளைட்ல ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு வயசானவர் கூட உட்காந்துட்டு வரதை இவங்க பாத்துருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதும் இவங்க நோட் பண்ணிருந்திருக்காங்க. இவங்க அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணும் போதெல்லாம் அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த ஆள் அதை தடுக்க செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஷீலாக்கு டவுட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தண்ணி குடுக்கற மாதிரி போய் ரெஸ்ட் ரூமுக்கு போக சொல்லிருக்கிறாங்க. அந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அங்க ஒரு நோட்ல நீங்க ஓகேவானு ஷீலா எழுதி இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு எழுதிட்டு திரும்பவும் அவங்க சீட்டுக்கு போய் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீலா அந்த நோட்டை எடுத்து பார்த்துட்டு இந்த விஷயத்தை பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்டா அந்த ஃப்ளைட் சான் பிரான்சிஸ்கோல இறங்கும் போது சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் அந்த ஆளை புடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்தி இருக்காங்க. டர்க்கில இருக்கிற சக்காரியாங்கிற லா யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் டே நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட சேர்த்து அவங்க அம்மாவுக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேரு பெரு மெருக்குல். பெரு நம்மள மாதிரி கிடையாது, அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து ரெண்டு கண்ணும் தெரியாது. பட் இருந்தும் அவங்க லா படிச்சு முடிச்சிருந்துருக்காங்க. அதுக்காகத்தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு. அது சரி, அதுக்கு எதுக்கு அவங்க அம்மாவுக்கு அவார்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலாம். கிட்டத்தட்ட 4 வருஷமா பெருக்கு கண்ணு தெரியாதனால அவங்க அம்மா அதான் எல்லா நோட்ஸும் எடுத்து புக்ஸையும் படிச்சு பெருக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கிறாங்க. Alexa, order 100. Hey, Alexa, stop! Pounds. Alexa, stop! Alexa, order a 12-ounce container of lubricant. Hey! One moment. Hey! Look at the shop for this item.